Hi friends, in the video, பெயர் சொல்லின் வகை அறிதல் இத பத்தின பார்ட் 1 வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க அதுல இருந்து எக்ஸாம்பிள் क्वेश्चन இதுக்கு முன்னாடி TNPSC எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்த क्वेश्चन அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுல ஃபர்ஸ்ட் 1 பார்த்தோம்னா செய்தல் செய்தல்ங்கிறது என்ன வகை பெயர் சொல்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனா சினைபெயர் காலபெயர் தொழிற்பெயர் பண்புபெயர் பெயர் சொல்லோட வகைகள் வந்து அந்த ஆறையும் தான் கொடுத்திருப்பாங்க அதுல என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும் செய்தல் அப்படிங்கிறது என்ன வகை பெயர்னா தொழிற்பெயர் ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த வேலையை செய் அப்படின்லாம் சொல்றோம்ல மோஸ்ட்லி இதுல தல் அப்படினு கடைசில முடிஞ்சாலே அது வந்து தொழிற்பெயரா தான் கண்டிப்பா இருக்கும் இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் சோ செய்தல்ங்கிறது தொழிற்பெயர் அடுத்து இனிமை இனிமைங்கிறது என்ன வகை பெயர்னு பார்த்தோம்னா பண்பு பெயர் இப்போ ஒருத்தவங்களை சொல்லி அவங்க மிகவும் இனிமையானவர் மகா மிகவும் இனிமையானவள் அப்போ வந்து மகாங்கிறது ஒரு நேம் அவளோட பண்பை சொல்றது என்னது இனிமை மிகவும் இனிமையானவள் சோ இனிமைங்கிறது பண்பு பெயர் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வற்றல் இதற்கு சினைபெயர் காலப்பெயர் பண்புபெயர் தொழிற்பெயர் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது என்ன வகை பெயர்னு பார்த்தோம்னா தொழிற்பெயர் அடுத்தது ஊதியம் ஊதியம்ங்கிறது என்ன வகை பெயர்னா பொருட்பெயர் பொருட்பெயர்னா என்னது ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ ஊதியம்ங்கிறது பொருட்பெயர் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மலர் என்பது என்ன வகை பெயர்னா பொருட்பெயர் மலர் என்பது பொருட்பெயர் அடுத்தது செம்மை இதற்கு சினைப்பெயர் காலப்பெயர் இடப்பெயர் பண்பு பெயர் சொல்லியிருக்காங்க ஸோ செம்மைங்கிறது என்ன வகை பெயர்னா பண்பு பெயர் மிகவும் பண்பு பெயர் உங்களுக்கு அந்த வேர்டை வந்து படித்தாலே இது என்ன வகை பெயர்னு மோஸ்ட்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு வந்து இந்த ஆறு வகை பெயர்களுக்கு என்ன பொருள்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ பண்பை குறிப்பது பண்பு பெயர் ஒரு இடத்தை குறித்தா அது இடப்பெயர் இது மாதிரி சொல்கிறோம்ல அது மாதிரி அந்த ஆறுக்கு டெஃபினேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம் நல்லன் நல்லன்கிறது என்ன வகை பெயர்னு பார்த்தோன்னா பண்பு பெயர் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா சினைப்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் பண்பு பெயர் ஸோ நல்லன்கிறது என்னென்னா பண்பு பெயர் நெக்ஸ்ட் ஒன் மதுரை ஆப்ஷனா சினைப்பெயர் காலப்பெயர் இடப்பெயர் பண்பு பெயர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு இடத்தை குறிக்கும் சொல் மதுரைங்கிறது ஒரு பிளேஸ் ஸோ இது வந்து இடப்பெயர் ஒரு இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர் மதுரை இடப்பெயர் நெக்ஸ்ட் ஒன் உலகம் உலகம் என்பது எவ்வகையான பெயர்னு பார்த்தோம்னா இடப்பெயர் நான் சொன்ன மாதிரி உலகம்ங்கிறது இடப்பெயர் இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர் அடுத்தது தாமரை ஆப்ஷனா பொருட்பெயர் தொழிற்பெயர் இடப்பெயர் பண்பு பெயர் சொல்லியிருக்காங்க இதில் தாமரைங்கிறது பொருட்பெயர் அதாவது அந்த பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரிதான் இப்போது மிக்சி இது மாதிரி மலர்களாக இருக்கலாம் வெஜிடபிள்ஸாக இருக்கலாம் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் இது மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது வந்து பொருட்பெயர் தான் அடுத்தது பணிவு பணிவுங்கிறது என்ன வகை பெயர்னா தொழிற்பெயர் பணிவுங்கிறது தொழிற்பெயர் நெக்ஸ்ட் ஒன் தோல் ஆப்ஷனா சினைப்பெயர் தொழிற்பெயர் காலப்பெயர் பண்பு பெயர் சொல்லியிருக்காங்க தோல்ங்கிறது என்ன வகை பெயர்னா சினைப்பெயர் சினைங்கிறது என்ன அப்படின்னா சினைப்பெயர்னா என்ன உறுப்பை குறிக்கும் சொல் தான் சினைப்பெயர்னு சொல்கிறோம் இதில் கண் காது மூக்கு வாய் தொண்டை எது வேணால் இருக்கலாம் ஒரு உறுப்பை குறிச்சதுன்னா அது வந்து சினைப்பெயர் ஸோ தோல்ங்கிறது வந்து இந்த இடத்துல சினைப்பெயர் அடுத்தது மாலை வேலை மாலை வேலைக்கு சினைப்பெயர் தொழிற்பெயர் காலப்பெயர் பண்பு பெயர் கொடுத்துருக்காங்க இதில் மாலை வேலைங்கிறது ஒரு காலத்தை குறிப்பது ஸோ இது வந்து காலப்பெயர் காலை முற்பகல் பிற்பகல் பொழுது சிறு பொழுது பெருப்பொழுது இதில் எதாக இருந்தாலுமே அது எல்லாமே காலப்பெயரில் தான் வரும் ஸோ மாலை வேலைங்கிறது காலப்பெயர் அடுத்தது நீளம் இதற்கு ஆப்ஷனா சினைப்பெயர் தொழிற்பெயர் காலப்பெயர் பண்பு பெயர் இருக்குது இதில் வந்து நீளம்ங்கிறது என்னென்னா பண்பு பெயர் ஒரு பண்பை குறிக்கிறது அதனால் இது வந்து பண்பு பெயர் அடுத்தது வணக்கம் வணக்கம்ங்கிறது ஆப்ஷன் வந்து சினைப்பெயர் தொழிற்பெயர் காலப்பெயர் பண்பு பெயர் சொல்லியிருக்காங்க இதில் வணக்கம்ங்கிறது தொழிற்பெயர் அடுத்தது காது சினைப்பெயர்
ஒரு உறுப்பை குறிக்கும் பெயர் சினப்பெயர். ஸோ காது சினை பெயர். நெக்ஸ்ட் ஒன் தேடுதல். தேடுதலுக்கு ஆப்ஷனாக சினைப்பெயர், தொழிற்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர் சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு வார்த்தை ஒரு வேர்டில் வந்து கடைசியில் தல் முடிஞ்சாலே அது கண்டிப்பாக தொழிற்பெயராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படாமல் தொழிற்பெயர் ஆன்சர் வந்து எழுதலாம். ஸோ இதில் தேடுதல்ங்கிறது ஒரு தொழிலை குறிக்கிறது தான். ஸோ தொழிற்பெயர். அடுத்தது நாள். நாள் என்பது காலப்பெயர், ஒரு காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். நாள், வாரம், கிழமை, மாதம், வருஷம், என்ன வேணால் இருக்கலாம், அது எல்லாமே வந்து காலப்பெயர் தான். ஸோ நாளுங்கிறது இந்த இடத்துல காலப்பெயர். என்ன வகை பெயர்ச்சொல்? காலப்பெயர். அடுத்தது கோவை. கோவைங்கிறது என்ன வகையான பெயர்னா இடப்பெயர். ஆப்ஷன் வந்து பொருட்பெயர், தொழிற்பெயர், இடப்பெயர், பண்பு பெயர் கொடுத்துருக்காங்க. இதில் கோவைங்கிறது ஒரு இடத்தை குறிப்பது. ஸோ இடப்பெயர். இதில் ஈஸியாக மார்க் வாங்கலாம் எக்ஸாமில். ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இந்த டாபிக். நல்லா புரிஞ்சு டென்ஷன் ஆகாமல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்த குவெஸ்டின் கிழமை. கிழமைங்கிறது என்ன வகை பெயர்னா காலப்பெயர். கிழமைங்கிறது என்ன வகை பெயர்? காலப்பெயர். அவ்வளோதான் இந்த வீடியோவோட குவெஸ்டின். உங்களுக்கு ஜனவரி மந்தில் போட்ட வீடியோவோட PDFs வேணும் அப்படின்னா TNPSC பாப்புலருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்லி ஃபார் 20 ருபீஸ் தான். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.